வாட்டி கேட்டு சரியான நடுப்புல இருக்கேன் அங்கே ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்போடி இந்த மகாபலிபுரம் எஸ் வந்து நான் இங்கே இவ்வளோ நாள் இருந்துட்டு இன்னுமே வந்துட்டு நான் பீச்சை தவிர வந்துட்டு வேறு எங்கேயுமே நான் போனதில்லை. ஸோ வந்துட்டு நானும் வந்துட்டு இன்னைக்கு போய் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு வந்துட்டு எங்கெங்கே போகிறேன்னு சொல்லிட்டு காட்டலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ண போகிறேன். ஸோ இப்போ போயிட்டு சாட்டை போய் அவுட் பாஸ் பண்ணிட்டு வந்து நம்ம கிளம்பலாம் போவோம். ஸோ அன்னைக்கு ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி வந்தாச்சு, வந்துட்டு நான் நடுவில் வீடியோ எடுக்கலை. ஸோ வரப்போ என்னால் புடிங்கி நின்றுட்டே வந்துட்டு இருந்தேன்னா அதனால் வந்துட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ இப்போ எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா பீச் வந்தாச்சு நேராக. இப்போ இப்போ இங்கே இங்கே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது இங்கே இன்னி வேற சண்டேவா, சரியான கூட்டம் இப்ப என்ன பெரியப்பா வந்து ரொம்ப நேரம் ஆகுது, வந்து இப்பதான் வந்து யோசிச்சோம் என்ன பண்ணலான்னு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்னடா அது பேர் என்ன பலூன் ஷூட்டிங் என்னமோ ஷூட்டிங் இப்போ வந்து என்னோட நம்மளே பேர் வச்சுக்க வேண்டியதான்டா என்னோட கிழமை எல்லாத்தையும் இப்போ வந்து நான் இப்போ அதில் காட்ட போகிறேன். ஸோ போய் நம்ம வந்து எவ்வளோ மோதல் கேட்கலாம், கேட்டுட்டு வந்துட்டு போய் பண்ணலாம். பேட்ட வேலை செல்லப்பா ஆரம்பிக்க போறியா? வாய மூட்ட பத்துட்டே அடி பண்ணா ஒன் மிஸ் ஆகிருக்கேன். பீஸ்டா பீஸ்ட் மனசுல நினைச்சிருக்கியா? பத்து இல்ல அப்படியே பப்ஜி பேர் வந்து இங்கே நிறுத்திட்டேன்னா இது இப்போ அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே ரொம்ப பசிசின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இங்கே வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மீன் வந்து பார்த்தோம், மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பசிசின்னு சொல்லிவிட்டு பாய்ஸோட அந்த பெரியப்பா வந்து கேமரா வந்து நோ ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து ஆக்டிங் பண்ணிட்டுருக்கான். ஆனால் எதுவுமே பண்ணல, இவன் விற்கமாக நிற்கானுதான். ஸோ வந்துட்டு வந்து சாப்பிட்லான்னு வந்து பண்ணிட்டோம். சாப்பிட்றோமாடா. கொங்கு நாட்டு நொய்யல் வலைய அந்த கடையில சூரிய மறைய கண்டு சேவலை அமைச்சிட்டு போக திட்டம் போட்டோமே. உள்ள கொஞ்சம் கஷ்டம், உள்ள கஷ்டம் இப்படி எடுக்கணும், சூடா இருக்கேன். கொஞ்சோண்டு லெமனை புரிஞ்சு விட்டு லெமனை புரிஞ்சு விட்டு வெங்காயத்தையும் வச்சுருந்தேன். வெங்காயத்தையும் வச்சுட்டு சூடா இருக்கா நல்ல ஓப்பாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கு மீன். வேலை சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை இனிமே கத்தி கட்ட காரித்து போவாங்களே. குர்ரா நான் உடைக்கிறேன்டா, ஏன்டா கஷ்டப்படுற? நான்
வெளியே வந்தோம் ஸோ 10 ரூபா தான் என்ட்ரன்ஸ் தான். ஸோ இப்போ அங்கே போகலான்ட்டு அஞ்சு போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கேருந்து இங்கே பீச்சிலேருந்து அப்படியே நடந்து வந்துகிட்டே தான் இருக்கும். வந்தபடி தான் தெரிவித்தவள இன்னும் மியூசியம் வந்து தண்ணித்தே தெரியல. ஆ, இடம் வந்து சூப்பராக இருக்குது. எப்படி அது பெரியப்பா நல்லா தான் இருக்கு, பட் நடக்க விடுறீங்க. ஸோ ஃபிட்னஸ் அப்பப்போ 220 போகுது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே வண்டி போன மையமாகவே இருக்குது. என் ராடியோ கூட ஒழுங்காக கேட்டுதான் இல்லை. ஸோ நான் வந்துட்டு இப்போ மியூசியம் போயிட்டு வந்து நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பார்த்துட்டேன், செத்து உள்ளே இருக்குமா, எல்லாம் அவுட்டரில் எழுதிய பிள்ளைய தீவிரம் பண்ண. சரிப்பா, அந்த இப்போ போகிறோம் மியூசியம் வெளியேந்தே பார்த்துறோம், மியூசியம் நல்லாவே இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஃபீல் எப்படி இருக்கும் சுத்தமாக இல்லை. உள்ளே அஞ்சு அஞ்சரை போய் தாண்டி வந்தோம், 15 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன். 5 கிலோமீட்டர் தான் இல்லை, ஒன்றும் உடனே டிஸ்கவரில் பேசுவானே, இது ஒரு காட்டு பயணம். அதாவது இந்த வந்து 9 தூரம் நடந்து வந்துட்டுனா இருக்கோம் பீச்லேருந்து எப்படின்னா 3 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும், ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். அஞ்சு வந்து நடந்தோம், இன்னமும் நடக்கணும், இன்னும் பாய் தான் போயிட்டோம். ஸோ இன்னும் பாய் போயிட்டு இருக்கோம். ஸோ அஞ்சு அஞ்சிரம் கோயில்கிட்ட வந்துட்டு உள்ளே வீடியோ எடுத்துவிடான்னு சொன்னாங்க. நீ என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லி நான் ரோட்லேருந்தே உள்ளே வீடியோ எடுத்துட்டேன், உள்ளே எதுவுமே இல்லை. ஸோ உள்ளேயும் போகல, அப்படியே இந்த மியூசியமை தேடி போயிட்டு இருக்கோம். இப்போ ரோடும் தெரில, என்னவும் வீடும் தெரில, ஏன்னோ ஒரு காட்டு பயிரில் போயிட்டு இருக்க முடியும் தெரியுது. வான போயிட்டு அஞ்சு அஞ்சு என்ன இருக்குன்னு, அஞ்சு அப்படி என்ன தான் இருக்குன்னு நம்ம பார்த்தே ஆகணும். இவ்வளோ தூரம் இவங்களே நடத்த வச்சுட்டு இந்த வந்தால் வேணாம் அஞ்சுன்னு வந்துட்டு தான். இந்த ஒரு காலி கிட்ட தான் பாய் 4 கிலோமீட்டர் தான், 4 கிலோமீட்டர் ரெஸ்டாலேருந்து வந்துட்டல, 4 கிலோமீட்டர் எஸ்டாலேருந்து வந்துட்டான். நீ போய் என்ன இருக்குன்னு பார்த்து போகிறோம் அப்படின்ட்டு அனுரா ஃபைனலி ரீச். இது வந்து அவன் வந்து அந்த ஸ்டார்டிங் ரோட்லேருந்து போட்டுருக்கான் படம், அதாவது அந்த அவன் வந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து அவன் அதான் போட்டுருக்காங்க. இந்த சைட்லேருந்து நேராக போகணும், டேரெக்டாக போகணும், லெஃப்டில் போகணும், ரைட்டில் போகணும், அது மட்டும் போட்டு வந்த வேண்டி தான் தயங்கிட்டவள. எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, 10 தான் இருக்குது அப்படின்னு அவனும் போடலை. ஆ போ, ஏதோ போட்டுருக்காங்க. ஆனால் அந்த மதாபலிபுரத்தில் சிலை செய்கிறது தான் வந்து இது நினைக்கிறேன், என்னடா ஃபேமஸ்னு நினைக்கிறேன். நான் எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒரு சிலை, இது மாதிரி குதிரை சிலை இருக்கு, குதிரை சிலை ஏன் இல்லை, யானை சிலைக்கு பன்னி சிலை வச்சு கட்டு, யானை சிலை இருக்கு, பிள்ளையார் சிலைக்கு நிறையா இருக்கு, அதுதான் தெரியல. இவர் குதிரை தான் தனி தெரியுது, என்னன்னு ஒன்றும் புரியலை. அதாவது என் கேமராமேன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு வந்து அவர் வந்து வீடியோ எடுத்து வேற ராட்ட சொல்கிறாரு. ஆனால் பாவம் தான், அவன் 4 கிலோமீட்டர் அவனு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தால் வந்துட்டு இருக்கான். ஆனால் எதையுமே நான் போட மாட்டேன்னு அவனுக்கு தெரியலை. கொஞ்சம் பேசுறேன், ஒருவரியா வந்துட்டோம், வந்துட்டான் நண்பர்களே, உள்ள போயிட்டு அது நண்பர்களே. ஸோ அதாவது நீ எங்கேயும் இப்படி வரீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் வந்து நம்ம 5 நடந்து வரோம் அப்படிடா. இங்கேருந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒரு மியூசியம் கண்டுபிடிச்சி உள்ளே போனால் அந்த என்ன சொல்லி கூட்டிட்டு போனீங்க, நான் ஒரு 30 ரூபா டிக்கெட் தானு, சரி ஒரு 40 ரூபா, ஒரு 50 ரூபா நினச்சிட்டு ஒரு டிக்கெட்டு போனான், 20 ரூபா நடந்து வந்தோம், சரி வீடியோ தான் நம்ம பண்ணுறோம், சரி இன்னொன்று போயிடுது. ஸோ ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பண்ணுறோம்னா ஒரு 40 ரூபா 50 ரூபா கொடுத்து போகலாம். உள்ளே போயிட்டு அந்த மியூசியமில் போய் கேட்டால் 500 ரூபா ஒரு டிக்கெட்டு,
இல்ல இவன் வந்து இவன்ட்ட போன் அடிச்சுட்டான் அப்பவே சொன்னா மாப்ள 10 ரூபாய் டிக்கெட் சரியான நடுப்புல இருக்கிற நாலு கிலோமீட்டர் நான் போன் அடிச்சு அவன் ரேட்டுறேன் இல்லையே நீ போன பிரைவேட் மியூசியம்டா பிரைவேட் மியூசியம் 500 ரூபான்னு கேட்டுட்டு நீ வந்து முன்னாடியே இருக்க அதை தாண்டி நீ கூட்டிட்டு போயிட்டேன் நாலு கிலோமீட்டர் நடந்து வந்து எங்களுக்கு கால் வலி வந்து எல்லாம் கால் வலிக்குது மாப்பிள்ளை போறியா வாழ்க்கையும் சூப்பரா இருந்துச்சு வெளியில இருந்து பார்த்துவே சோ ஆனா ஒரு நாள் கண்டிப்பா போறோம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட்டிட்டு போறேன்டா இப்போ ரைஸே நம்ம போய் ஜூஸை குடிச்சிட்டு இதுதான் அஞ்சிரதம் வாய முடிக்கிறோம் நானே சரியான தடுப்புல தான் வாய முடிக்கிற ஸோ அஞ்சு போயிட்டு நம்ம வந்து இங்கே வேணாம் அஞ்சு போயிட்டு நம்ம வந்து வீடியோ ரெண்டையும் பண்ணுவோம் ஸோ அதாவது இப்போ வந்துட்டு ஒரு வழியாக வந்து பீச்சுட்டு வந்தாச்சு இருபது தூரம் நடந்தது தான் வந்து இப்போ மிச்சம் ஸோ இப்போ லைட் ஹவுஸும் போகலை எங்கேயுமே போகலை ஸோ எல்லாத்துக்குமே இப்போ வந்து ரெஸ்ட் டே ஓடுறதுனால இப்போ வந்து திரும்பி வந்து நம்ம ஹாஸ்டலுக்கே போக போகிறோம் ஹாஸ்டலில் இப்போ என்ன சாப்பாடு என்னான்னு என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கே தெரியல ஒரு டயர்ட்னஸ்லேயே நானும் இப்போ வீட்டுக்கு போனால் போதும் அப்படின்னுச்சு எல்லாம் இந்த எல்லாம் இந்த இவன் பண்ண வேலைனால தான் 24 கிலோமீட்டர் நடத்த வச்சு டயர்ட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ ஸோ நான் அவனை போய் என் ரூமில் போய் சந்திக்கிறேன் ஸோ இதே மியூசியம்லேருந்து நடந்து வந்தாச்சு நான் போகிறப்பே சொல்லியிருந்தேன் வந்து குடிக்க வேணாம் என்னட்டி வந்துட்டு மியூசியம்னா வெடி மியூசியம்னா இப்போ பண்ணுறப்பெல்லாம் பேசுவீங்க ஸோ மியூசியம்னா போனால் வந்துட்டு குளிச்சுட்டு போனால் வந்து டடிட்டாகிறான்னு சொல்லிட்டு நான் வந்து பீச்சுட்டு வந்தப்போ வந்துட்டு நான் சும்மா இங்கே விளாண்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நான் வெளியே அப்படியே போயிட்டோம் ஸோ போயிட்டு வந்துட்டு இப்போ பீச்சை பார்க்கலான்னு திரும்பி வந்துட்டோம் ஸோ இவங்க போய் விளாட போகிறாங்க நான் போய் சும்மா டால் நினச்சிட்டு சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே சில் பண்ணி நம்ம வந்து இங்கே அப்படியே நம்ம ஹாஸ்டல் போவோம் ஸோ நல்ல சண்டே டைமில் காலையில் இப்படி சுற்றிட்டு இந்த மாதிரி பாய்ஸோட நீங்கள் வந்து வெளியே போவாங்க சைடு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுற விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு திருட்டு டாய்லிஸோட வந்து நீங்கள் வெளியவே போகாதீங்க என்னோடய கோவம் எல்லாம் இப்படி தான் வருது காலையில் ஒரு 4 கிலோமீட்டர் நடத்த விட்டு பரவாயில்ல போனது நல்லா நடந்தாச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு போனதுக்கு ஸோ அந்த போயிட்டு இப்போ ஒரு மணி நேரமாக அந்த பீச்சில் உட்காந்துட்டு விளையாண்டுட்டு நல்லா ஒரு இயற்கையை ரசிச்சுட்டுக்கு நல்லா என்கிட்ட ஒரு பஜ்ஜியை பிடிஞ்சி சாப்பிட்டுட்டு ஸோ இந்த டேவை நல்லா முடிச்சிட்டோம் ஸோ இப்போ திரும்பி ஹாஸ்டல் போய் எடுப்பானா என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப இப்போயே ரொம்ப அலுப்பாச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுறேன் முடிஞ்சா இல்லை உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல என்ன பிரச்சனைன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் 700 ஃபாலோவர்ஸ் வந்துட்டோமா சி 800 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோமா சீக்கிரமாக ஒரு 750-800 சீக்கிரமாக போகலாம் என்னாட்டி நான் 600-700 வரவே ஒரு மாதம் ஆனிச்சுன்னு நினைக்கிறேன் நீ நான் மூடுனேன் ஓ நீ நடத்த வச்சிருக்கு நான் இப்போ ஒன்ட்டு அப்போ பேசுகிறேன் இன்னும் 700-1K வரல இல்லை 1 மில்லியனு ஸோ வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணேன் என்ன சொல்ல வந்தேனே நான் மறந்துட்டேன் சரி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் 800 இப்போ சப்ஸ்கிரைபர் சீக்கிரமாக போகிறோம் ஸோ உன்னை வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தேன் பை ஃப்ரம் கிஷோர் போல்ட்